அவர் ஏன் கேப்டனாக இதில் போடல அப்படின்னா தே வாண்ட் டு டேக் ஆஃப் ப்ரெஷர் அதாவது அவர் ரெண்டு ஃபார்மட் பார்த்துக்கிட்டா போதும் இதுக்கு தனியாக ஒருத்தர் கொடுப்போம் பட் நான் சொல்கிறேன் இட்ஸ் டெட்லி பூ ஆஸ்திரேலியா வேர்ல்டு கப் போன வேர்ல்டு கப் அவங்க குவாலிஃபை ஆகிருக்கூடாது டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல ஆப்கானிஸ்தானோட ஒரு சொதப்பல் அதுக்கப்புறம் நடந்த சில இவங்க வந்து மார்க் நமக்கு தொடர்ந்து ஓவர் கொடுக்காத சவுத் ஆஃப்ரிக்காவோட சொதப்பல் ஃபைனலில் இந்தியன் டீம் வந்து போலிங் போடும்போது அந்த ஒரு ஆட்டிடியூடு இழந்தது இதுதான் அவங்க ஜெயிக்கிறதுக்கு காரணம் இந்த ரெண்டு பிளேஸ் நாளை இவங்க லாஸ் ஆவாங்களான்னு நான் பார்க்கல ஏன்னா இருந்தாலும் சொதப்புவாங்கன்னு நான் சொல்ல வரேன் எல்லாருமே துரு துருன்னு ஆடக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் இன்க்ளூடிங் டிராவல்ஸ் ஹெட் நீங்கள் நல்ல போலிங் போட்டால் அவர் காலி பலமுறை பேசிட்டோம் ஸோ வார்னர் தவிர இந்த பேட்டிங்கில் யாரையுமே நான் ரிலேபிளாக பார்க்கல ஐ சி ஏ வெரி லெஸ் சான்ஸ் ஃபார் பாகிஸ்தான் வெஸ்ட் இண்டீஸ் அகைன் ட்ராக் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது இந்த ஃபார்மேட்டில் அவங்க கிங் இந்தியா ஃபார் ஷுவர்

சரி நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் இந்த வேற ஒரு நிகழ்ச்சியில் இந்த ஒரு வேர்ல்டு கப் வந்து டி ட்வெண்ட்டியை பார்க்குற டைமென்ஷனே மாற்றும் பட் அதுக்குன்னு நீங்கள் ஐபிஎல் இருக்கிற மாதிரி டூ ஃபிஃப்டி சேஸ் பண்ணுறதெல்லாம் வராது பட் நியூ ரெக்கார்ட்ஸ் வில் பி செட் அப்படின்னு நான் சொன்னேன் பட் இந்த டூ ஃபிஃப்டி செட் பண்ணுறதும் இல்லை அவ்வளோ க்ளோஸாக வந்து அந்த டூ ஃபார்ட்டி ப்ளஸ் டார்கெட் சேஸ் பண்ணுறது புதுசு இல்லை இதே வெஸ்ட் இண்டீஸ் ட்ராக்ஸில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து இவங்களை தோக்கடிச்சிருக்காங்க இப்போ டூ ஃபிஃப்டி பிளஸ்ஸாங்கிறத ஐ வெரிஃபை பட் கிட்டத்தட்ட அதுவும் ஒரு மேசிவான ஒரு டார்கெட் தான் ஐ திங்க் இட் இஸ் நாட் இன் வெஸ்ட் இண்டீஸ் இட் வாஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கான்னு நினைக்கிறேன் எஸ் இட் ஹேப்பன் இன் சவுத் ஆஃப்ரிக்கா சவுத் ஆப்ரிக்கா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஸோ அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் பிளஸ் டார்கெட்டை வந்து டூ ஃபார்ட்டி பிளஸ்ன்னு நினைக்கிறேன் அந்த டார்கெட்டை டெரிஃபிக்காக சேஸ் பண்ணாங்க இந்த பக்கம் மேஜ் அடிச்சாரு அந்த பக்கம் டீகா அடித்தாரு ஸோ திஸ் டீம் எஸ்பெஷலி வெஸ்ட் இண்டீஸ் வந்து நம்ம இன்னொரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தோம் கிரிக்கெட் இஸ் நாட் அபவுட் பவர் அலோன் ஏன்னா பவர் இருந்தால் வெஸ்ட் இண்டீஸ் தானே எல்லா கப்பும் சேர்க்கணும் ஆனால் டி ட்வெண்ட்டி ஃபார்மட் இஸ் அபவுட் பவர் நீங்கள் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்களா இல்லைனா வந்து ஃபாஸ்ட் போலர்ஸ் இருக்காங்களான் விஷயமே கிடையாது நீங்கள் ஃபஸ்ட் பேட்டிங்கில் டூ சிக்ஸ்டி ப்ளஸ் அடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ப்ரில்லியண்டாக போலிங் போட்டாலே போதும் நீங்கள் மேட்ச் ஏசியாக காப்பாற்றிடலாம் ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி ஒரு வேர்ல்டு கப்புக்கு குவாலிஃபை ஆகலை இன்னொரு வேர்ல்டு கப்பில் வந்து சரியாக விளையாடலை ஸோ தே வில் அதை வந்து அவங்க ப்ரூவ் பண்ணிவிடுங்க பேட்டிங் சொல்லும் போது நம்மளுக்கு ஓப்பனிங் சார்லஸாக இருக்கட்டும் ஒரு சாய் கோப் அதுக்கப்புறம் இங்கிட்டு ரோமன் பவல் ஹெட்மயர் பூரான் இவ்வளவு மாதிரி ஒரு பெரிய பேட்டிங் இருந்தாலும் பவுலிங்கில் ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரியே இருக்கு ஒரு ஒரு வேரியேஷன் பவுலர் இல்லாம ஒரு ஸ்பின்னர் நல்ல ஸ்பின்னர் இல்லாமல் சமர் ஜோசப் இப்போ தான் வளர்ந்துட்டு வராரு பட் பவுலிங்கை பொறுத்தவரை அவங்க எப்படி இருக்கா சி பவுலிங் அவங்களது வந்து ஒரு கன்ஸ்டைன் தான் பாஸ் எனக்கு தெரிஞ்சு அவங்க கிட்டே இருந்து ரெண்டே ரெண்டு ஸ்பின்னர் மட்டும் தான் இருக்காங்க அதுவும் ஸ்பின்னர்னு பேர் ஒன்று வந்து ஜி மோதி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஆமாம் அகில் ஹுசைன் ஆ ஆகில் ஹுசைன் இவங்க ரெண்டு பேருமே ஸ்பின்னர்ஸ்னு பேர் ரெண்டாவது வெஸ்ட் இண்டீஸ் ட்ராக்ல ஸ்பின்னும் எடுக்காது அதனால உங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் என்ன ஒரு பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா திரும்பியும் சொல்கிறேன் நீங்கள் பேஸ் கண்ட்ரோல் பண்ணாலே போதும் அந்த விஷயத்தில் வந்து ஐ திங்க் சமர் ஜோசப் வில் மேக் அ ஒண்டர்ஃபுல் ரோல் அதே மாதிரி இவர் வந்து அல்சாரி ஜோசப் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய போலர் இல்லைங்கிறது வந்து ஒரு கமெண்டாக இருந்துக்கிட்டே இருக்கு அவர் ஆட்ட ஐபிஎல் டீமுக்கும் சரி அவர் ரொம்ப பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல பட் இப்போ அவருக்காக ஒரு ஒய்ஃப் ஒய்ஸ் கேப்டன் ரோல் கொடுத்துருக்காங்க அண்ட் பவல் வந்து ரொம்பவே என்ன சொல்றது ஒரு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் உள்ள ஒரு ஆள் கொஞ்சம் காமான ஒரு ஆளும் கூட நீங்கள் அவர் ராசன் மேட்சு விளையாடும் போதே நீங்கள் பார்த்தீங்க ரொம்ப கடைசி நேரத்தில் ஒரு பெரிய ஹைட்டிங் பவர் இல்லைன்னாலும் தேவையான ஷார்ட்ஸில் அழகாக பண்ணாரு அதே மாதிரி சில ஸ்ட்ரைக் ரொட்டேஷன்ஸ் பண்ணார் ஒரு மெச்சோர்டான பிளேயர் ஸோ அவர் வந்து தம்பி நீ இந்த டைம் வந்து தரவா சும்மா வேக மட்டும் போடாதப்பா கொஞ்சம் பேசிங் கண்ட்ரோல் பண்ணி போடுன்னு டெக்கில் அவர் பயன்படுத்தினார்னா டெஃபினட்டாக அந்த ஸ்பின்னர் இல்லாத குறையை இவங்களால சால்வ் பண்ண முடியும் ஸோ அது ஒரு பெரிய குறை நான் சொல்ல மாட்டேன் பட் வெஸ்ட் இண்டீஸை நான் ஆல்மோஸ்ட் இங்கிலாந்து மாரியே பார்க்குறேன் அப்கோர்ஸ் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா அதே பிரச்சனை தான் வுட்டு வந்து ஓரளவுக்கு ரிலேபிள் போலர் பட் அவருமே இஸ் கோயிங் ஃபாரென்ஸ் பட் உட்டை தவிர டாப்லேயாக இருக்கட்டும் ஒர்க்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அதுவும் கரெக்டான நேரத்தில் ஒரு கட்டர்ஸ் போடுறாங்களா இல்லைன்னா ஒரு ஷார்ட் பாலில் வந்து பேஸ் கட் பண்ணி போடுறாங்களா இல்லை பேஸ்லேயே அடி வாங்குறாங்க ஸோ அவங்களுக்கும் அவங்களுக்கு இருக்கிற அதே பிரச்சனை அதில் ரஷித் தவிர வேறு ஒரு பெரிய ஸ்பின்னர் அவங்கக்கிட்ட நேம்லேயும் இல்லை ஜூட் எனக்கு தெரிஞ்சு ரூட் வந்து எனக்கு தெரிஞ்சு டி ட்வெண்ட்டி ஸ்குவாடில் வர மாட்டார் ஸோ த பாயிண்ட் இஸ் இங்கிலாந்து அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் ரெண்டு பேருக்குமே ஒரே பிரச்சனை தான் பேட்டிங் பேட்டிங் பேட்டிங்கு ஃபயர் பவர் எங்கே போனாலும் அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் விளையாடு அப்படின்னு பேஸ் பே பேஸ் பால் வாங்க அதை விளையாடு விளையாடுன்னு சொல்லிட்டு போலர்ஸில் அவங்களுக்கு ஒரு சின்ன நெகட்டிவ் இருக்கு ஆனால் அகெயின் இன் திஸ் ஃபார்மேட் ஆஃப் கிரிக்கெட் நீங்கள் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணிட்டீங்கன்னா அந்த நெகட்டிவ் பெரிய விஷயம் அதே போல் நம்ம வெஸ்ட் இண்டீஸ் பார்த்தோம் ஆஸ்திரேலியா அப்படியே வந்து ஒரு மார்ச் தலைமையில் ஏன்னா கம்மின்ஸ் தொடர்ந்து ரெண்டு கப் அடிச்சு கொடுத்திருக்காரு டெஸ்ட் சாம்பியன் கப் அவங்க ஒரு புது கேப்டன் மிட்சல் மார்ஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிராக நல்லா வாஷ் பண்ணனால அவருக்கு கேப்டன்ஷிப் கொடுத்துருக்காங்க அங்கே ஏதாச்சும் கேப்டன்ஷிப் எதுவும் வருமா ஏன்னா கம்மின்ஸ் ஒரு லீடிங் கேப்டனா இருக்கும்போது மார்சுக்கு புதுசா கொடுத்தனால அது ஏதாச்சும் அவங்க ரெண்டு விஷயம் பாக்குறாங்கன்னு எனக்கு தோணுது ஒன்று வந்து ஒரு புது டீம் உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க டி டுவெண்ட்டி தனி டீம் உருவாக்கணும் கொஞ்சம் எங் எனர்ஜியோட உருவாக்கணும் ரெண்டாவது பேட் கம்மிஸுமே எங்கு தான் பட் அவரை ஏன் கேப்டனா இதில் போடல அப்படின்னா தே வாண்ட் டு டேக் ஆஃப் ப்ரெஷர் அதாவது அவர் ரெண்டு ஃபார்மெட் பாத்துக்கிட்டா போதும் இதுக்கு தனியாக ஒருத்தர் கொடுப்போம் பட் நான் சொல்றேன் இட்ஸ் அ டெட்லி மூவ் இட்ஸ் இட்ஸ் மூவ் மிச்சில் மார்ச் வந்து இட்ஸ் அ ஓவர் ஓவரெட்ட பிளேயர் நீங்க வந்து இந்த முறை அவர் ஃபெயில் ஆக போறாரு அவர் ஃபெயில் ஆகிறத நான் பார்க்க போறேன் நீங்களும் சொல்ல போகிறீங்க ஓகேங்களா ஒரு வேலை சக்ஸஸ் ஆனால் ஏன்னா மறுபடியும் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வேர்ல்டு கப் போன வேர்ல்டு கப் அவங்க குவாலிஃபை ஆயிடக்கூடாது டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல ஆப்கானிஸ்தானோட ஒரு சொதப்பல் அதுக்கப்புறம் நடந்த சில இவங்க வந்து மார்க்ரமுக்கு தொடர்ந்து ஓவர் கொடுக்காத சவுத் ஆப்பிரிக்காவோட சொதப்பல் ஃபைனல்ல இந்தியன் டீம் வந்து போலிங் போடும்போது அந்த ஒரு ஆட்டிடியூடு இறந்தது இதுதான் அவங்க ஜெயிக்கிறதுக்கு காரணம் பேட் கமின்ஸோட கேப்டன்சி எஸ் அவருக்கு லக்கும் இருக்குது நீங்கள் அது இல்லைன்னு சொல்லவே முடியாது ட்ராவல் செம லக் இருக்குது அதை நீங்கள் வந்து இந்த டார்னமெண்ட்லேயே பார்த்தீங்க நூறுக்குள்ளே சுருள வேண்டியது பேட் கம்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கேச்செல்லாம் சொல்லி சொல்லி விட்டு அட்லீஸ்ட் ஒரு டீசென்ட்டான நூற்றி பதிமூணு டோட்டலுக்கு வந்தார் இல்லைன்னா நூறுக்குள்ளே சுருண்டிருக்கிறோம் சமசீகமாக இருக்கும் ஓகேங்களா ஒம்பது நாள்லேயே மேட்ச்சை முடிச்சிருப்பாங்க ஸோ பேட் கம்மீன்ஸ் இஸ் டேலண்டட் அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து அபிஷேக் சர்மாவை கொண்டு வந்தாங்கன்னு நீங்க பாத்தீங்க எந்த அளவுக்கு ஜாம்பா பேக் பண்ணி வேர்ல்ட் கப்பை ஜெயிக்க வச்சாருன்னு பாத்தீங்க பட் அதிங் செட் தட் லக்கு இருக்கு ஆனா அந்த லக்குள்ள பேட் கமின்ஸை இவங்க கேப்டன்சி விட்டு தூக்கிட்டாங்கன்றதுனாலே அவர் சும்மா இருக்க மாட்டார் ஆஸ்திரேலியாட்ட என்ன ஒரு விஷயம்னா பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் அடிச்சுப்பாங்க நிறைய நியூஸஸ் நீங்கள் ஆஸ்திரேலியன் இன்டர்னல் கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா நம்மள இருக்கிற பாலிடிக்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படி இருக்கும் ஆனால் வேர்ல்டு கப் ஸ்டேஜ்னு வந்துட்டா அவ்வளோ ஒத்துமையிடுவாங்க ஸோ அந்த வகையில மிச்சில் மாஷ் தனியாக டிசிஷன் எடுக்க மாட்டார் பேட் கமின்ஸோட இன்புட் கேட்டுக்கிட்டே தான் இருப்பார் அப்படி பேட் கமின்ஸோட இன்புட் குறைஞ்சி மார்ஷோட டிசிஷன் தான் எடுத்தாங்கன்னா தே வில் ஃபேஸ் அ டிசாஸ்டர் ஆஸ்திரேலியா பொறுத்தவரை ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் டீம்னு சொல்லலாம் ஏன்னா ஜோஸ் ஹேசல்வுட் கம்மின் ஸ்டார்க்குன்னு ஒரு டெரஃபிக் ஃபாஸ்ட் பவுல் இருக்காது ஸ்பின்னை பொறுத்தவரை ஆஸ்டன் ஆகர் அண்ட் ஜாம்பாவோட போகிறாங்க ஆகர் வந்து இந்தியாக்கு எதிராக நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பட் பேட்டிங்கை பொறுத்தவரை ஒரு இன் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுது ஏன்னா ஓப்பனிங் வந்து ஒரு டேவிட் வார்னர் ஹெட் இருக்காது அதுக்கப்புறம் ஸ்மித் இல்ல ஒரு லவ் சீன் மாதிரி ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுற பிளேயர்ஸ் இந்த இடம் எடுத்துட்டு போலேன்னு ஒரு குறை இருக்கா அவங்க ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுற பிளேயர் ஒன் டேலையும் டெஸ்ட்லையும் கண்டிப்பாக வேணும் டி ட்வெண்ட்டிலையும் வேணும் இந்தியன் மாதிரி டீமுக்கு ஏன் இந்தியா மாதிரி டீமுக்கு அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி காட்டா மூட்டா ஹிட்டர்ஸ் கிடையாது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஃபாஸ்ட் பௌலர்ஸ் வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல இருக்கிற அளவுக்கு ஆஸ்திரேலியாட்டில் இருக்கிற அளவுக்கு ஒரு காலத்துல இங்கிலாண்ட் இருந்த அளவுக்கு டெரிஃபிக் ஃபாஸ்ட் பாலர்ஸ் கிடையாது ஸோ வி ரிலே அ லாட் ஆன் பேட்டிங் அப்படிங்கிறதுனால ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆட வேண்டிய ஆள் வேணும்னு நான் இன்னைக்குமே இன்னைக்கு சொல்லுவேன் பட் வென் யூ கோ டு டீம் லைக் ஆஸ்திரேலியா அவங்க க்ளிக் ஆயிடுச்சுன்னா கண்ணா பின்னான் போகக்கூடிய ஒரு பிளேஸ் ஒருவேளை ஆலைனாலும் அவங்க ஃபாஸ்ட் போலர்ஸ் அழகாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் ஸோ அந்த வகையில் ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் இல்லைங்கிறத முக்கியமாக லபுஷேன் அண்ட் ஸ்மித்தை நான் ஒரு பெரிய பிளேயராக பார்க்கல லபுஷேன் டி இதுலேயே வேர்ல்ட் கப் ஃபைனல்லையே அவர் ஓரளவுக்கு ஆடினார்னா அதுக்கு காரணம் அஸ்வின் இல்லாதது தான் மற்றபடி அவர் ஆல் த்ரூ த டோர்னமெண்ட் பெருசாலாம் பெர்ஃபார்ம் பண்ணல ஸோ லபுஷேனை இன்றைக்குமே நான் அவரே மிஷின் வாஷ் மாதிரி தான் அவரையும் பார்க்குறேன் கொஞ்சம் ஓவர் ரேட்டட் பிளேயர் தான் ஸ்மித் எஸ் பட் அவரோட பெஸ்ட்டு ஃபார்மில் இல்லை ஆனா இந்த ரெண்டு நாளை இவங்க லாஸ் ஆவாங்களான்னு நான் பார்க்கல ஏன்னா இருந்தாலும் சொதப்புவாங்கன்னு நான் சொல்ல வரேன் பட் நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன் எல்லாருமே துரு துருன்னு ஒரு பிளேயர்ஸ் இன்க்ளூடிங் டிராவல்ஸ் ஹெட் நீங்க நல்லா போலிங் போட்டால் அவர் காலி பலமுறை பேசிட்டோம் ஸோ வார்னர் தவிர இந்த பேட்டிங்ல யாருமே நான் ரிலேபுளா பார்க்கல இங்கிலீஷுக்கு பதிலா வேடை கொண்டு வந்தா நான் அங்க ஒரு டெரிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறேன் எல்லாருமே இங்கிலீஷ் தான் மோர் ப்ரிஃபர்ட் அப்படின்னு சொன்னாங்க இந்தியாட்ட ஒரு தடவை நல்லா விளையாடுனாரு கூட பட் நான் வேடை இன்னும் பெட்டர் பேட்ஸ்மனாக பாக்குறேன் ஆஸ் குட் ஆஸ் இவர் நம்ம நியூசிலாந்தோட கார்வே மாதிரி நான் பாக்குறேன் பட் தே வில் கோ ஃபார் இங்கிலீஷ் ஏன்னா பேஸ்ட் அந்த ரெக்கார்ட்ஸ் தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க ஸோ அங்கேயும் ஒரு அடி வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ மேக்ஸுவல் சம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு இந்த வேல்ட் கப்லையும் பெருசா அவர்கிட்ட நான் எதிர்பார்க்கல ஸோ அவங்களுடைய பேட்டிங் கொஞ்சம் பல்லு இழிக்கும் போலர்ஸ் நல்லா போட்டா போலர்ஸ் வந்து நான் இறக்குவேன் நான் ஸ்பீடாக இறக்குவேன் நான் ஸ்பீடாக இறக்கினே இருப்பேன் அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் டூ ஹண்ட்ரட் பிளஸ் ரன்ஸ் சேசிங்லேயே கொடுத்தாங்க அந்த மாதிரி எல்லாருமே அவங்க கிட்டே கொடுப்பாங்க பட் எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான்கிட்ட இவங்க கொஞ்சம் சொதப்புவாங்கன்னு தோணுது ஏன்னா நல்ல போலர்ஸ் பாகிஸ்தான் வந்து ரொம்ப பேஸ் சூப்பராக போடுவாங்க பட் கண்ட்ரோல் பண்ணி போடக்கூடிய போலர்ஸ் அவங்க கிட்டே இருக்காங்க ஸோ கண்ட்ரோல் பண்ணி பாகிஸ்தானோட ஷைன் ஷைன் அஃப்ரீடி வெறும் பேச மட்டும் நம்பாம கொஞ்சம் ஸ்விங்கர்ஸ் போட்டார்னா ட்ராவிஸ் ஹெட்டை முன்னாடி எடுத்துருவார் டேவிட் வார்னரும் ரொம்ப லாங் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய ஆள்லாம் கிடையாது ஸோ ஓப்பனர்ஸை தூக்கிட்டா ஒரு ஒரு எட்டு ஓவருக்கு முன்னாடியே இப்போ இவர் வந்து அவர் பேர் என்ன ஒரு எட்டு ஓவருக்கு முன்னாடியே நம்ம டிம் டேவிட் உள்ள வந்துட்டார் கூடவே கிரீனு உள்ள வந்துட்டார்னா ததுங்கி நோத்தோம் நிறைய பேசிட்டோம் எது டாப் ஃபோர்ல இருக்குன்னு நீங்க நினைக்கிறேன் ஏன்னா நிறைய நிறைய டீம் வந்து இப்ப நிறைய ஏன்னா டி ட்வெண்ட்டி எப்பயுமே நம்ம சொல்ல முடியாது யாரும் டாப் ஃபோர் போவாங்க உங்களோட கணிக்குள்ள பஸ் இது வந்து பழுத்த பேட்டிங் கேம் அதாவது கிரிக்கெட்டே பேட்ஸ்மென் ஃபேவரட் தான் அது ரைட் ஹேண்டஸ் ஃபேவரட் தான் நான் பல முறையில் சொல்லியிருக்கேன் அதில் வந்து கிரிக்கெட் டி ட்வெண்ட்டி வந்து பழுத்த பேட்டிங் கேம் நீங்கள் என்னதான் சூப்பரான ஒரு பேட்டிங் டீம் வச்சுருந்தாலும் ஃபஸ்ட் பேட்டிங் டீம் இரநூறு ப்ளஸ் இரநூத்தி முப்பது ப்ளஸ் அடிச்சாங்க ஐம்பது ப்ளஸ் அடிச்சாங்கன்னா முடிஞ்சது ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் ஒரு சூப்பரான போலர் எடுத்துகிட்டு போனாலோ ஒன் ஃபைன் டே ஒரு பேட்ஸ்மேன் செம ஃபார்மில் இருக்கார் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டோய்னிஸ் சில நேரத்தில் செம இன்னிங்ஸ் ஆடுவார் என்னடா இவன் எல்லா பாலும் அடிக்கிறானேங்கிற மாதிரி ஆடுவார் ரோஹித் சர்மாவே அஞ்சு செஞ்சுரி அடிச்சிருக்காரு இங்கிலாந்து பிச்சில் ஒரு செஞ்சுரி போட்டிருக்காரு அண்ட் விராட் கோலி எல்லா விக்கெட்டும் ஒரு பக்கம் விழுந்துட்டே இருக்கும்போது இந்த ஒரு மனுஷன் நின்று எவ்வளோ மேட்சை சமையல் அடி கொடுத்துருக்காரு ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேஸ் நம்ம சொல்லிட்டே போகலாம் ஸோ ஒரு பேட்ஸ்மேன் நல்லா ஆடினாலே கேம் அவங்க பக்கம் போயிருங்கிற மாதிரி ஒரு கேம் ஃபார்மேட் தான் இது ஸோ இதில் வந்து அதனால தான் அது மட்டும் இல்லாமல் இந்த பிச்சை ஸ்பின்னுக்கு சப்போர்ட்டும் இல்லைங்கிறதுனால தான் எல்லா டீமும் எனக்கு ஒரு போலரே இல்லைனாலும் நாளும் பரவாயில்ல இரநூத்தம்பது கூட நான் சேஸ் பண்ண அடிப்படின்னு பேட்ஸ்மேனுக்கே இம்பார்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி ஒரு ஃபார்மேட் ஆஃப் கேமில் அன்னைக்கு யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்க தான் மாஸ்டர் ஸோ அந்த டாப் ஃபோர் பிக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் என்னுடைய ஃபேவரட்ஸ் நான் சொல்கிறேன் இந்தியா கண்டிப்பாக டாப் ஃபோரில் வருவாங்க அவங்க சொதப்பாமல் இருக்கணும்னு ஆசைப்படுறது செமி ஃபைனல் ஃபைனல்ஸ் ஏன்னா அந்த கில்லர் இன்ஸ்டிங் கௌதம் கம்பீர்

அடுத்த டீம்ல ஆப்கானிஸ்தானுக்கு நான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொடுக்குற மாதிரி ஒரு இது குவார்டர் ஃபைனல் ஃபார்மட்டாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் நான் கண்டிப்பாக குவார்டர் ஃபைனல் வந்துருவாங்கன்னே சொல்வேன் பட் இதில் குவார்டர் ஃபைனல் இல்லைங்கிறதுனால அவங்களுக்கு நான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வாய்ப்பு கொடுக்குறேன் நான் செவன்டி தேர்ட்டியை கூட கொடுக்குறேன் ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஆஃப்கானிஸ்தான் அந்த டாப் ஃபோர் அந்த ஒரு இருக்கு இங்கிலாந்து அகேன் நல்ல ஒரு பயங்கரமான டாப் த்ரீ அவங்க வச்சிருக்காங்க ஜோஸ் பட்லர் ஃபயர் பண்ணிட்டார்னா தடுக்கவே முடியாது இவர் ஃபில்சால்ட்டு தடுக்கவே முடியாது ஜாக் நினைக்கிறார் வில் ஜாக்ஸ் தடுக்கவே முடியாது மூணு நல்ல டாப் ஆர்டர் பிளேயர்ஸ் ஸோ இங்கிலாண்டுக்கு ரொம்ப நல்ல சான்ஸ் இருக்கு லாஸ்ட் டைம் மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்கினா நினைக்கிறேன் சாம் கரன் சாரி டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் இங்கிலாந்து தான் சாரி ஆஸ்திரேலியாவிலேயே பார்டர் ஸோ இங்கிலாந்து தான் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஸோ சாம் கரன் டெஃபினட்டா நல்ல ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு ஏன்னா பிக்சர்ஸ் அவங்களுக்கு சாதகமான சாம் கரனுக்கு சாதகமான பிக்சர்ஸ் நல்ல ஸ்லோ கட்டர்ஸ் போட ஸ்லோ ஷார்ட் பால்ஸ் போடக்கூடிய ஆடு ஸோ நல்ல பேஸ் கண்ட்ரோல் உள்ள ஆடு ஸோ சாம் கரன் வில் ஆல்சோ ராக் ஸோ இங்கிலாண்டுக்கும் சம வாய்ப்பு இருக்கு ப்ரொவைடர் அவங்கள யாரா ஒருத்தர் ஆங்கர் இன்னிங்ஸ் போர் எடுத்துக்கணும் ஏன்னா நான் பேஸ்பால் பால் பேஸ்பால் ஆகிறேன் பேஸ் பால் கிரிக்கெட் ஆகிறேன் வேர்ல்ட் கப்பில் சொதப்புற மாதிரி போடலாம் கட்டிடுவாங்க ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் மெச்சூர்டாக ஒரு ரெண்டு பிளேயர்ஸ் ஒன்று சாங்கரன் இன்னொன்று டாப் ஆர்டரில் யாரோ ஒருத்தர் கொஞ்சம் ஆங்கர் இன்னிங்ஸ் விளையாடினாங்கன்னா இங்கிலாந்து வில் பி மேசிவ் ஸோ நான் பெட் பண்ணுறது வந்து இந்தியா ஃபார் ஷுவர் செவன்டி தேர்ட்டி சான்ஸ் ஃபார் ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா சாரி நாட் த டிஃபென்டிங் சாம்பியன் பட் கம்பேக் பண்ணணும்னு நினைப்பாங்க அவங்க ஒரு வேர்ல்ட் கப் ஜெயிச்சா மிதி டப்ளியூடிசி ஜெயிச்சிட்டாங்க ஸோ இந்த வேர்ல்டு கப்பும் ஜெயிச்சா மூணு ஃபார்மெட்டும் நம்ம கையிலறனால வெரியோட விளையாடுவாங்க அண்ட் தட் கில்லர் இன்ஸ்டிக் இஸ் பேக் ஃபார் தெம் ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் இங்கிலாண்டுக்கு சிக்ஸ்டி ஃபார்ட்டி சான்ஸ் இதை தவிர்த்து யாராவது வருவாங்களான்னா ஐ சி அ வெரி லெஸ் சான்ஸ் ஏன்னா பாகிஸ்தான் மூணு ஃபாஸ்ட் போலர்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க பட் பேட்டிங் லைன் அப்ப அவங்களால ஜட்ஜே பண்ண முடியல

ஆஸ்திரேலியா ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்கானிஸ்தான் செவன்ட்டி தேர்ட்டி இங்கிலாந்து சிக்ஸ்டி ஃபோர்ட்டி இந்த அஞ்சு டீமில் கண்டிப்பாக மூணு டீம் வருவாங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி